Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நீங்க இந்த வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னா Naval Aviation Museum தான் இன்னைக்கு பார்க்க போறீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு விஷால் மார்ட்டோட கண்டினியூஷன் தான். விஷால் மார்ட் போன அன்னைக்கு தான் நாங்க இந்த மியூசியம் போயிருந்தோம். நீங்க தாபோலின் சிக்னல்ல இருந்து லெஃப்ட் டர்ன் பண்ணீங்க அப்படினா போகமாலா ரோட் வரும். அந்த ரோட்ல நீங்க டிராவல் பண்ணா போதும் ஏவியேஷன் மியூசியம் நம்ம ரீச் ஆயிடலாம். INS Hansa, இது இந்தியாவோட பெரிய ஏர் ஸ்டேஷன். இது தாபோலிம்ல தான் இருக்கு. இங்கே பெரிய வால்ஸ்லாம் தெரியுது. இது ஃபுல்லாகவே INS Hansa-ஓட ரீஜியன் தான். என்ட்ரன்ஸ்லே ஒரு பெரிய போர்டு இருந்தது, நேவல் ஏவியேஷன் மியூசியம் அப்படின்ட்டு. பக்கத்தில் ஒரு ஏடிஎம் வேறு இருக்குது. 9:30 to 5:30 வரைக்கும் இந்த மியூசியம் வந்து ஓப்பனாக இருக்கும். கார் பார்க்கிங் அப்புறம் டூ வீலர் பார்க்கிங்லாம் இருந்தது. இந்த ஃபோட்டோ பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் வந்து நேவல் ஏவியேஷன் வந்து பிரசிடென்ட் கலர்ஸ் அவார்டு வாங்கியிருந்தது, அதுதான் ஃபோட்டோ வச்சுருக்காங்க. இந்த மியூசியம் வந்து 1998 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது செகண்ட் இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ண ஒரு மிலிட்ரி மியூசியம் தான். இது ஏஷியாலேயே ஏவியேஷனுக்கான மியூசியம் இங்கே தான் இருக்குது. என்ட்ரன்ஸ்லேயே வந்து INS கொல்கத்தா மாடல் வச்சுருந்தாங்க. கண்டிப்பாக நேவல் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி இன்ட்ரெஸ்டாக இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வந்து பாருங்கள். உள்ளே என்ட்ரானோன்னு டிக்கெட் கவுண்டர் இருக்கும். டிக்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடல்ட்டுக்கு 100, கிட்ஸுக்கு வந்து 50 rupees தான் இருந்தது. டிக்கெட் கவுண்டருக்குள்ளாடியே ஒரு ஷாப் மாதிரி இருந்தது. அதில் டிஷர்ட்டு நேவின்னு சொல்லி போட்டிருந்து, அப்புறம் நிறைய கீ செயின், அப்புறம் நிறைய ஏர்கிராஃப்டோட மாடல்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. இப்போ இந்த வழியாக தான் நம்ம என்ட்ராகணும். என்ட்ராகிற அந்த என்ட்ரன்ஸில் கூட மிசைல்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. இந்த மியூசியம் வந்து ஒவ்வொரு ரூம் ரூமாக தான் பிரித்து வச்சுருந்தாங்க. ஒவ்வொரு ரூம்லேயும் ஒவ்வொரு திங்ஸ்லாம் இருந்தது. ஃபர்ஸ்ட் ரூம் நம்ம என்ட்ரானோன்னா ஹவ் இந்தியன் நேவி ஹெல்ப்ட் இன் த லிபரேஷன் ஆஃப் கோவா அப்படின்னு சொல்லி ஒரு போர்டு வச்சுருந்தாங்க. அது எப்படி வந்து இந்த கோவா வந்து போர்ச்சுகீஸ் அவங்கக்கிட்டேருந்து நம்ம இந்தியாவோட சேர்த்துருப்பாங்க அந்த ஹிஸ்ட்ரி கொடுத்துருந்தாங்க. அந்த ஆப்ரேஷனோட பேர் வந்து விஜய். அது வந்து டிசம்பர் 1961 வந்து கோவா வந்து இந்தியாவோட சேர்ந்துருக்கும். அது ஃபுல்லாக அது என்னென்ன ப்ராசஸ் வந்து யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க, அப்போ இருந்து கவர்னர் ஜென்ரல் யார், எல்லாமே பிரசிடெண்ட் யார், எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருந்தாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது என்னென்னா டார்பிடோஸ் MK-44. இது என்னென்னா ஹெலிகாப்டர்லேருந்து அண்டர் வாட்டரில் வந்து டார்கெட், அதாவது ஏதாவது எனிமீஸ் இருந்தாங்கன்னா டார்கெட் பண்ணுறதுக்காக அனுப்புகிறது தான். இந்த ரூம்லேருந்து நம்ம வெளியே வந்தோம் அப்படின்னா நேவல் ஏவியேஷனுக்கான ஒரு டிராயிங் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் அடுத்த ரூமில் வந்து என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நேவியோட சீஃப் ஆஃபீஸரோட நேம், அவங்களோட இயர் கொடுத்துருந்தாங்க. பக்கத்துலேயே வந்து நிறையா நேவியோட ஹெலிகாப்டர்ஸ் டிசைன், ஏரோப்ளேன் டிசைன்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் ரூமில் ஏர்கிராஃப்ட்டு அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த மாதிரி போர்டு வச்சுருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. அதோடய டிசைன்ஸ் எல்லாம் மேலே வச்சுருந்தாங்க. குட்டி குட்டியாக அதோட மாடல்ஸ் எல்லாம் இருந்தது. பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. ஒவ்வொரு ஏர்கிராஃப்டோட மாடலுக்கு கீழே அதோட ரேஞ்சு, டாப் ஸ்பீடு, விங் ஸ்பேனு, வெயிட்டு, க்ரூஸ் ஸ்பீடு, இன்ஜினோட டைப்பு எல்லாமே கொடுத்துருந்தாங்க. சில ஒரு பெயிண்டிங் இருந்ததில் பிரசிடண்டோட கலர்ஸ் அவார்டு வாங்கின அந்த ஃபோட்டோவை இங்குள்ள அட்டாச் பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக வந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாம் படிக்கிறவங்க, கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ஒரு வாட்டி வந்து பார்க்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ப்ளஸ் ஒரு மோட்டிவேஷ்னலாகவும் இருக்கும். புக்ஸ் மூலமாக இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் படிக்கிறத விட நம்ம டைரெக்டாக ஒரு மிலிட்ரி ரிலேட்டடு இல்லை நேவல் ரிலேட்டட் மியூசியமில் போய் நம்ம படித்தோம் அப்படின்னா இன்னும் நம்ம மைண்டில் ஸ்ட்ராங்காக பதிஞ்சிருக்கும். நேவல், ஆர்மி இதிலெல்லாம் ஆர்வம் உள்ளவங்க கண்டிப்பாக கோவா வந்து இந்த பிளேஸ்க்கு வந்து பாருங்கள். ரொம்ப ஒர்த்து தான், வெறும் 100 rupees தான். நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு அப்டேட்டட் வெர்ஷன்னே சொல்லலாம். ஃபஸ்ட் டைம் நாங்கள் இங்கே வரும்போது இந்த மாதிரி ஃபோட்டோஸ், இது மாதிரி மாடல்ஸ்லாம் மேலே வைக்கலை. இப்போ புதுசாக எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வாட்டி வந்தவங்களும் திருப்பி வந்து இதை பார்க்கலாம். ரூமில் என்ன வச்சுருந்தாங்க அப்படின்னா மோஸ்ட் டெக்கரேட்டட் சீஃப் நேவல் ஆஃபீஸர்ஸோட ஃபோட்டோஸ், அவங்களோட டீட்டெயில்ஸ், அவங்க எதிலெல்லாம் ஸ்பெஷல், எந்த வருஷம் அவங்க சீஃப் ஆனாங்க, எத்தனாவது சீஃபு, அவங்க அவங்க பீரியடில் அவங்க என்னென்ன வந்து சாதனை பண்ணாங்க, அந்த லிஸ்டெல்லாம் வச்சுருந்தாங்க. அட்மிரல் ராதாகிருஷ்ணன் ஹரிராம், அட்மிரல் அருண் பிரகாஷ், அட்மிரல்
சுரேஷ் மேக்தா, அட்மிரல் கரம்பீர் சிங். அடுத்த ரூமில் என்ன வச்சுருந்தாங்க அப்படின்னா, பிரசிடெண்டோட கலர்ஸ் அவார்டு வாங்கின அந்த ஃபோட்டோஸ் தான் வச்சுருந்தாங்க. இங்கேயும் இந்தியன் நேவி தான் பிரசிடெண்ட் ஆஃப் கலர்ஸ் அவார்டை ஃபஸ்ட்டு வாங்கியிருந்தது. அது நான் ராஜேந்திர பிரசாத் கையால் 1951 வாங்கியிருந்தது. இந்த வாலில் இந்தியன் நேவல் ஏவியேஷன் சொல்லிட்டு ஒரு டிசைன் கொடுத்து அதுக்கு லைட்லாம் கொடுத்துருந்தாங்க. அதுவும் நல்லா இருந்தது பார்க்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த வால்லே வந்து இயர்வைஸ் ஹிஸ்ட்ரி மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஒவ்வொரு வருஷத்துலேயும் இந்தியன் நேவி பண்ண முக்கியமான நிகழ்வுகளை வந்து அழகாக எழுதி வச்சுருந்தாங்க. 1853 ஸ்டார்ட் பண்ணி World War I, World War II, இண்டோ பாகிஸ்தான் வார், அப்புறம் கார்கில் வார், விஜய் ஆப்ரேஷன் பற்றி நிறைய ஆப்ரேஷனோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் இருந்தது, வித் ஃபோட்டோஸோட இயர் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. சென்டரில் ஒரு வால் இருந்தது, அதில் இந்தோ பாகிஸ்தான் வார் 1971 ஆரம்பித்ததுலேருந்து அதில் என்னென்ன முக்கியமான நிகழ்வுகள் இருக்குது, அப்புறம் யார் யாரெல்லாம் வீர் சக்ரா அந்த மாதிரி அவார்ட்ஸ்லாம் இருந்து வீர செயலுக்கான கொடுக்குற அந்த அவார்டோட லிஸ்ட் இருந்தது, அப்புறம் எண்ட் ஆஃப் வார் என்ன நடந்தது எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருந்தாங்க. ஃபுல் இதுவே போதும் உங்களுக்கு படிக்கிறதுக்கு. ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுனாலும் இந்த டீட்டெயிலுமே போதும். அடுத்து வந்து பெர்த் ஆஃப் நேவல் ஏவியேஷன் சொல்லிட்டு ஒரு வால் இருந்தது, அதில் நேவல் ஏவியேஷன் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து அதுக்கப்புறம் நடந்த நிகழ்வுகள் எல்லாமே இயர்வைஸ் கொடுத்துருந்தாங்க. INS கொல்கத்தா மாடல் நீங்கள் ஃப்ரெண்டில் பார்த்துருப்பீங்க, அதே மாதிரி உள்ளே இப்போ புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. INS விக்ராந்த், INS விராத், INS விக்ரமாத்யா மூணோட மாடல்ஸும் இங்கே வச்சுருக்காங்க. INS விக்ராந்த், INS வீராத், INS விக்ரமாத்யா இதோட கமிஷனிங் டேட்டு, டீகமிஷனிங் டேட்டு, எந்த கண்ட்ரி தயாரித்தது, அதோட கெப்பாசிட்டி என்ன, ஸ்பீடு என்ன, அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே அதில் கொடுத்துருந்தாங்க. அடுத்து இந்த வால் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா 2013 2021 வரைக்கும் நடந்த முக்கியமான ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க இதில். அடுத்த ரூமில் பார்த்தீங்க அப்படின்னா ஏர்க்ராஃப்ட் பைலட்டோட சீட்டோட மாடல்ஸ், அப்புறம் வந்து நிறைய வெதர்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட். அவங்களுக்கு ஏர்க்ராஃப்ட் வந்து ஃப்ளே ஆகும்போது கண்டிப்பாக வெதர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஃபேக்டர், அதை எப்படி வந்து மெஷர் பண்ணுறாங்கன்னு சொல்லி ஒவ்வொரு டூல்ஸையும் கொடுத்துருந்தாங்க. அதிலே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க வெதர் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதுக்கு. அடுத்த ரூமில் பார்த்திங்க அப்படின்னா ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் டவர்னு ஒன்று வச்சுருந்தாங்க. அதில் வந்து எல்லா ஏர்க்ராஃப்டெல்லாம் டேக் ஆஃப் ஆகிறது எல்லாமே அப்படி வீடியோவாக ப்ளே ஆகிட்டே இருந்தது. இந்த ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் டவர் வந்து இப்போ புதுசாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் வரும்போது அது இல்லை, இப்போ புதுசாக இந்த ரூம் ஃபுல்லாகவே டிசைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நேவல் ஏர்க்ராஃப்ட் யார்டு கொச்சி பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் ஃபுல்லாக வந்து நேவல் ஆப்ரேஷன்ஸோட ஃபோட்டோஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. தேங்க்யூ ஆல் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் பிளெஸ்ஸிங்ஸ். உங்களுக்கு எங்களோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணால் தான் நான் புதுசாக போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும்.